நடிகை நதியா சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அவங்களோட சோகத்திற்கு காரணம் அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரோட மரணம் தான். இந்த கொரோனாவோட அச்சத்தில் இந்த லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொரோனானால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறதும் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதையும் தாண்டி கொரோனானால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்ருக்கவங்களுக்கு நம்ம வந்து முடிந்த அளவுக்கு தினமும் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், அவங்க குணமடைந்து வீடுகளுக்கு போகணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பிரபலங்களை நீங்கள் எடுத்துக்கும்போது நிறைய சினிமா பிரபலங்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது நம்மளிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. ஸோ இதன் தொடர்ச்சியாக சினிமா பிரபலங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக மரணமும் அடைந்திருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகை நதியா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எம் பாபு அவர்கள். ஸோ எம் பாபு அவர்கள் வந்துட்டு இப்போ மரணம் அடைந்திருக்காரு. இந்த செய்தி நடிகை நதியா அவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. முக்கியமாக பார்க்க போனால் நதியா அவர்கள் ஹீரோயினாக நடித்து அவங்களோட எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் நம்ம தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் திருமணமாய் அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க, யூஎஸ் போயிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நதியா அவர்கள் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ரீஎன்ட்ரி வந்து எப்படி கொடுத்தாங்க, சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படத்தின் மூலியமான்னு பார்க்கும்போது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சூப்பரான ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு ஒரு அம்மா கேரக்டரில் நம்மளால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ அழகாகவும் இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ அழகாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகளையும் காட்டின ஒரு பிரபல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எம் பாபு. ஸோ அவரு தான் மரணம் அடைந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு இரங்கல் செய்தியை பார்த்தீங்கன்னா நதியா அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எம் பாபுவோட மரணம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்கு ஃபுல்லாக மேக்கப் அவர் தான் பண்ணாரு. அதையும் தாண்டி நிறைய ஆட்ஸுக்கு அவர் எனக்கு மேக்கப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பர்சனலாக நான் வந்து பாபுவை தான் கூப்பிட்டு மேக்கப் பண்ண சொல்லுவேன். நான் என்னோட அழகை பார்த்தீங்க அப்படின்னா இளமையாகவும் அழகாகவும் என்னை காட்டக்கூடிய அவ்வளோ ரசித்து அவர் வந்து மேக்கப் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இப்போ வந்துட்டு உயிரோடு இல்லாதது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்விட்டர் பக்கத்தில் அந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க தமிழ்.